ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க ஒரு பாகிஸ்தானிய எழுத்தாளர். இவங்க பேர் ஆம்ரா ஆலம். இவங்க இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற பதவுன் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவங்க. இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ அவருடைய குடும்பம் பாகிஸ்தானுக்கு வந்து போகுது. ஆம்ரா வந்து அப்போது சின்ன குழந்தையாக இருந்தாங்க, சிறுமியாக இருந்தாங்க. அந்த நாட்டுக்கு போனாலும் அவருக்கு இந்தியா பற்றின அந்த நினைவுகள் தான் அதிகமாக இருந்துச்சு. பெரியவராக வளர்ந்தும் கூட திருமணம், அதாவது பெரியவராக ஆன பிறகு திருமணம் அவருக்காவது, அவருடைய குழந்தைகள் வந்து ஆங்கில நூல்களையே வந்து வாசித்தாங்க. இந்த காலத்து குழந்தைகள் வந்து உருது மொழி படிக்கிறதே வந்து கிடையாது. ஆம்ராவுக்கு அது ரொம்ப கவலையாகவே இருந்துச்சு. உருது மொழியில் குழந்தைகள் நூல்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. பாகிஸ்தானில் குழந்தைகளுக்கு அதிகமாக நூல்களே வந்து வர்றதில்லை. அவர் உருவாக்குன அந்த கதைகளை தன்னுடைய குழந்தைகள்கிட்ட சொன்னார். அதுக்கு ஏற்ற படங்கள் வந்து வரைய சொன்னார். பிறகு அதே கதையை அவங்கள வந்து படிக்கவும் வச்சார். தினமும் இப்படி செஞ்சு குழந்தைகளை உருது படிக்க வச்சாங்க. தன்னால் கதை சொல்லவும் எழுதவும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவருக்கு வந்துச்சு. ஆம்ராவை போலவே வாசிப்பில் ஆர்வம் கொண்டவர்களை புத்தக குழுவில் சேர்த்தாரு. இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளை சேர்ந்த கதாபாத்திரங்கள் உள்ள கதைகளை ஆம்ரா எழுதினாங்க. அது எல்லாருக்குமே புதுசாக இருந்துச்சு. அந்த கதைகள் நூலாக வெளியாகி இரண்டு நாடுகள்லேயுமே ஒரு மிகச்சிறந்த ஒரு கவனிப்பை பெற்றுச்சு, வரவேற்பை பெற்றுச்சு. இதுவரைக்கும் குழந்தைகளுக்காக 80க்கும் அதிகமான நூல்களை ஆம்ரா எழுதியிருக்காங்க. அதில் ஒன்று தான் ஜக்கட். ஜக்கட் அப்படிங்கிற பெயரில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சுந்தரா அப்படிங்கிற சிறுவர் பத்திரிகையினுடைய ஆசிரியராகவும் இவங்க இருக்காங்க. அதில் ஏராளமான குழந்தைகளை தங்கள் கதைகளையும் பாடல்களையும் வந்து எழுதியிருக்காங்க.